वेलकम टू नंदीस कुकरी इनके नाम से डिश्न होटल स्टाइल इडली सांबार। फर्स्ट कुकर अविक देवान पुरान पाकल तुवरम पर्प तक्काली सांबार पुड़ी मंजल तूल पचमिगा चिन्न वेंगायों पूंडु இப்போ ஒரு பாத்திரத்தில் துவரம் பருப்பு கொட்டிக்கோங்க. இந்த துவரம் பருப்பு வந்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிக்கோங்க. அப்புறம் அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு கழுவின துவரம் பருப்பை அதில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு அப்புறம் சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குக்கரில் வந்து விசில் போட்டு ஒரு மூணு சவுண்டு விட்டுக்கோங்க. இப்போது அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சீரகம் வரமிளகாய் ரெண்டு கொத்தமல்லி வெந்தயம் மிளகு ரெண்டு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் இதில் போட்டு வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கடுகு சீரகம் ஒரு வரமிளகாய் பெருங்காயம் மஞ்சள் தூள். இப்போது எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் வந்து வடசட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மணக்கிக்கோங்க. குக்கரில் வேக வச்ச பருப்பை வந்துட்டு இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டு கொதி வரட்டும். ரெண்டு கொதி வந்த உடனேயும் மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சாம்பார் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம். இப்போது சுவையான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நந்தீஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.